வணக்கம் நண்பர்களே. பிக் பாஸ் சீசன் 8ல வந்து சவுந்தர்யா ரயன் அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ல வந்து பேசிட்டு இருக்கிறதெல்லாம் மாட்டிருச்சு. அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்றாங்களோ அப்படிங்கிறப்பல வந்து பார்த்தீங்கன்னா வெளியில வந்து ஒரு கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பின்பத்தை. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக் பாஸ் ஒயில்டு கார்டு கண்ட்ரில வந்ததுல யார் பெஸ்ட்டாக தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தர்யா கேட்கும்போது அவங்க வந்து ரயனை தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே அடுத்தடுத்த நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லவ் அந்த கண்டென்ட் மாதிரி போகும் போல தெரியுது. ஏன்னா போன சீசன்ல வந்து பெரிய லெவலில் இல்லை, இந்த சீசன்ல அதாவது ஏதாவது ஒன்று நடக்கும் ஒரு மாதிரி நல்லா இருக்கும் அப்படிங்கிறப்பல எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து கண்டிப்பாக நடக்கும் போல தெரியுது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரயனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யங் மாடல், அதுக்கப்புறம் வந்து சவுந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட். ஸோ அதனால் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காதல் மலர்ந்துச்சு அப்படின்னா கடைசி வரலும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ரயன் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணி கூட வந்திருக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அமீர் வந்திருப்பாரு, பவனியை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைல்டு கார்டு என்ட்ரியாக வந்தாலுமே கடைசி வரலுமே போனார். ஸோ அந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரயனுக்கு இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்களோட மிங்கிள் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு ஸ்டோரியாக போகுது அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். பிக் பாஸோட அவங்கள கடைசி வரல வச்சிருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நிறையா இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நடுவில் அவங்க பேசிக்கிட்டு இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்பிங்லாம் எடுத்து போட்டு ஆகா மாட்டிக்கிட்டாங்களே வசமா அப்படிங்கிறப்பல வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரோட ஜோடி எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.